தென்னாட்டு போஸ் என்றும் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்தையும் கிளர்ந்தள செய்யும் ஜெய்கிந்த் என்னும் கோஷத்தின் தந்தையாகவும் போற்றப்படுபவர் மாவீரன் செண்பகராமன். இந்தியாவை அடிமைப்படுத்திய வெள்ளையர்களின் ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க வைத்தவர்களில் செண்பகராமன் முக்கியமானவர். இந்திய விடுதலைக்கு ஜெர்மனி துணை செய்யும் என்று நம்பி கெட்டவர்களில் நேதாஜிக்கு ஒரு முன்னோடி இருக்கிறார் என்றால் அவர்தான் செண்பகராமன் பிள்ளை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவரின் வாழ்க்கை எந்த ஒரு திரைப்படத்தை விடவும் அதீத திருப்பு முனைகளும் வியப்பும் கொண்டது. சினிமாவை மிஞ்சும் சுவாரஸ்யம் கொண்ட செண்பகராமன் அவர்களின் வரலாற்றை பற்றி வாருங்கள் காண்போம். ஜெய்கின் செண்பகராமன் என்று அழைக்கப்படும் செண்பகராமன் பிள்ளை 15/9/1891 திருவனந்தபுரம் புத்தன் சந்தை என்ற ஊரில் பிறந்தவர். தந்தை சின்னசாமி பிள்ளை, தாய் நாகம்மாள். திருவனந்தபுரம் மன்னர் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்திய விடுதலை போராட்டக் களத்தில் இறங்கினார். ஜெய்கிந்த் என்ற முழக்கத்தை முதலில் எழுப்பியவர் செண்பகராமன் தான் என்கின்றார்கள். ஆனால் அது குறித்து ஆதாரபூர்வமான தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. வெள்ளையருக்கு எதிரான அவரின் கழக மனநிலையை உணர்ந்த வெள்ளையரசு அந்த ஊரை விட்டு அவர் வெளியேறக்கூடாது என தடை விதித்தது. செண்பகராமனுக்கு அப்போது கிடைத்த ஒரு துணை சர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் ஆவார். இவர் ஜெர்மானிய உளவு அதிகாரி. முதலில் இருவரும் ரகசியமாக கப்பல் மூலம் இலங்கை சென்றனர். அங்கிருந்து இத்தாலி பயணமானார். அப்போது செண்பகராமனின் வயது 15 ஆகும். போன இடத்தில் செண்பகராமன் இத்தாலி மொழியை பயின்று இலக்கியமும் அறிவியலும் கற்றார். பின்பு செண்பகராமன் அங்கிருந்து சுவிட்சர்லாந்து சென்றார். அங்கு அறிவியல் பயின்று முனைவர் பட்டயம் பெற்றார். மீண்டும் செண்பகராமன் ஜெர்மனி போனார். பொறியியல் பயின்று அங்கு முனைவர் பட்டம் பெற்றார். மாணவராக இருந்து கொண்டே செண்பகராமன் பொதுநல பற்றும் கொண்டிருந்தார். ஆப்பிரிக்க கண்டத்தின் நிலவையை நிறைவேறி செண்பகராமனுக்கு அதீத ஆத்திரம் தந்தது. நீக்ரோ மக்களுக்காக முழு சக்தியுடன் குரல் கொடுத்தார். கலிபோர்னியா அமெரிக்கா நாடுகளுக்கும் செண்பகராமன் பயணம் செய்தார். செண்பகராமனின் உரை அக்னி சுடராக தெரித்து தூங்கிய மூடர்களையும் தட்டி எழுப்பியது. செண்பகராமனின் வெள்ளையர் எதிர்ப்பு ஒரே நேரத்தில் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் அவர் மீது சினம் கொண்டன. அவர் மீது வழக்கு தொடுத்து உலகெங்கும் அவரை வெள்ளையர்கள் தேட ஆரம்பித்தார்கள். செண்பகராமனுக்கு பாதுகாப்பாக தெரிந்த இடம் ஜெர்மனியின் தலைநகரான பெர்லின் ஆகும். ஜெர்மனியின் அதிபர் கெய்சர் செண்பகராமனால் ஈர்க்கப்பட்டார். அனைத்து அரசு விழாக்களுக்கும் செண்பகராமன் அழைக்கப்பட்டார். அவரை சிறப்பிக்கும் வகையில் ஜெர்மன் அரசு 1 என்ற சிறப்பு விருதளித்தது. ஜெர்மனியில் இருந்தபடியே அவர் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கம் என்ற சர்வதேச குழுவை உருவாக்கி போராடினார். பர்மா, துருக்கி, தென்னாப்பிரிக்கா சென்று கிளைகளை ஆரம்பித்தார். புரோ இந்தியா என்ற மாத இதழை தொடங்கினார். ஆங்கிலம் மற்றும் ஜெர்மனியில் அந்த இதழ் வெளியிடப்பட்டது. 1914 முதல் உலகப்போர் நடந்த காலமாகும். இந்தியாவில் பிரிட்டன் மயான அமைதியை ஏற்படுத்தியிருந்தது. முதல் உலகப்போரில் 20 கப்பல்களை வீழ்த்திய ஜெர்மானிய கப்பலான எம்டன் 1914 செப்டம்பர் 22 சென்னை அருகே வந்து சென்றபோது அந்த கப்பலில் கப்பற்படை தளபதியாக செண்பகராமன் பிள்ளை பணியாற்றினார். செப்டம்பர் 22 ஆங்கில அரசுக்கு சொந்தமான 2 பெரிய எண்ணெய் கிடங்குகளின் மீதும் சென்னை துறைமுகத்தின் மீதும் பீரங்கி தாக்குதல் நடத்தியது எம்டன். இதில் 800 பவுண்ட் மதிப்புள்ள 34,600 கலன் எண்ணெய் நாசமானது. 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தார்கள். மேலும் துறைமுகம் மற்றும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் 2 உயர்நீதிமன்றத்தின் சுற்றுச்சுவரை சேதப்படுத்திய 1 என 3 குண்டுகள் வீசப்பட்டன. எங்கிருந்து வந்தன அந்த குண்டுகள்? வெள்ளையர்கள் தலையை பீத்து கொண்டனர். பிரிட்டிஷ் கப்பல் படை சுதாரிப்பதற்குள் செண்பகராமன் பிள்ளை அங்கிருந்து பிரிட்டிஷாரின் கண்களில் மண்ணை தூவி பறந்துவிட்டார். இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து 1915 ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூலில் செண்பகராமன் முதல் சுதந்திர அரசை அமைத்தார். அதில் வெளியுறவு அமைச்சரான செண்பகராமனுக்கு லெனின் வாழ்த்து அனுப்பினார். செண்பகராமன் பிள்ளை தன் வாழ்நாளில் சந்தித்த 2 பெரும் ஆளுமைகள் லெனினும் ஹிட்லரும் ஆவர். 1917 சோவியத் ருஷ்ய புரட்சியை நடத்திய லெனின் உலகின் வெவ்வேறு விடுதலை இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு ஆதரவு தந்தார். இதைப் போலவே செண்பகராமன் 2ஆம் உலக யுத்தத்திற்கு காரணமாயிருந்த நாஜிக்களின் தலைவர் ஹிட்லரையும் சந்தித்தார். எனினும் இந்நட்பு கூடா நட்பாய் அமைந்தது. ஒருமுறை ஹிட்லர் இந்தியர்கள் சுதந்திரம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று இழிவாக பேசிவிட்டார். இதை கேட்டதும் கொதித்தெழுந்த செண்பகராமன் நீங்கள் இப்படி பேசியது தவறானது என்று எதிர்த்து பேசி இந்தியர்களின் பாரம்பரிய சிறப்புகளை அவர் புரியும்படி பேசி ஹிட்லர் மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினார். மிரண்டு போன ஹிட்லர் செண்பகராமனிடம் மன்னிப்பு கோரினார். எனினும் செண்பகராமன் பிள்ளை ஹிட்லரை எழுத்து மூலமாக மன்னிப்பு கேட்க வைத்தார். இச்சம்பவம் ஹிட்லரின் கூட இருந்த நாஜிகளுக்கு கொதிப்பூட்டியது. தருணம் பார்த்து செண்பகராமனை பழிதீர்க்க நினைத்தனர். பின்னர் 1918 பிரிட்டிஷ் அரசின் நெருக்கடி காரணமாக முதல் சுதந்திர அரசுக்கு கொடுத்த ஆதரவை ஜப்பான் திரும்ப பெற்றது. ஆகவே இந்தியாவின் தற்காலிக அரசு ஆப்கானில் இருந்து வெளியேற்றப்பட்டது.
வியன்னாவில் நடந்த ஒரு மாநாட்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கும் வாய்ப்பு செண்பகராமனுக்கு கிடைத்தது. அப்போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை நேதாஜியிடம் செண்பகராமன் பயன்படுத்தினார். அந்த வார்த்தை பின்னாளில் இந்தியாவின் தாரக மந்திரமானது. இதுபோலவே செண்பகராமன் உருவாக்கியிருந்த இந்திய தேசிய தொண்டர்படை குறித்து நேதாஜியிடம் விளக்கினார். பின்னாளில் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்திற்கு அதுதான் அடிப்படை என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். 1933 பெர்லினில் வாழ்ந்த மணிப்பூரைச் சேர்ந்த லட்சுமி பாய் என்ற பெண்ணை செண்பகராமன் திருமணம் செய்து கொண்டார். முதல் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி உருவானது. செண்பகராமனை பழிதீர்க்க இதுதான் சரியான தருணம் என நினைத்த நாஜிக்கள் ஒரு விருந்து நிகழ்வில் செண்பகராமன் உண்ணும் உணவில் மெல்ல கொள்ளும் விஷத்தை கலந்துவிட்டனர். செண்பகராமன் உடல் நலம் குன்றியது. தீவிர சிகிச்சை பெற்றும் பலனளிக்கவில்லை. செண்பகராமனின் வாழ்க்கை முடிவை நெருங்கியது. 26/5/1934 அவர் மனைவி லட்சுமிபாய் மடியில் அவர் உயிர் பிரிந்தது. தாகம் தருவாயில் தன் மனைவியிடம் 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். முதலாவதாக செண்பகராமன் இறந்த பிறகும் அவர் மனைவி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். இரண்டாவதாக கணவனின் சாம்பலை இந்தியாவுக்கு எடுத்து சென்று அவரது தாயாரின் சாம்பலை கரைத்த கேரளாவில் உள்ள கருமனை ஆற்றில் கரைக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் பிறந்த நாஞ்சி நாட்டு பயில்களில் அவரது சாம்பலின் மீதியை தூவ வேண்டும். செண்பகராமனின் மரணத்திற்கு பிறகு லட்சுமிபாயின் வாழ்க்கை துன்பத்தில் மூழ்கியது. கணவனின் அஸ்தியை வைத்துக் கொண்டு லட்சுமிபாய் 30 வருடங்கள் போராடினார். நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு செண்பகராமனின் சாம்பலை லட்சுமிபாய் இந்தியா எடுத்து வந்தார். இந்தியாவின் முதல் போர்க்கப்பல் மூலம் 1966 சாம்பல் எடுத்து வரப்பட்டு செண்பகராமனின் இறுதி விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. 1972 லட்சுமிபாய் ஆதரவற்ற சூழலில் மும்பையில் உயிர் துறந்தார். இவ்வாறாக ஜெய்ஹிந்த் என்னும் கோஷத்தின் தந்தையான மாவீரன் செண்பகராமனின் வாழ்க்கை வரலாறானது.